வணக்கம் நண்பர்களே, முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய தலைவர் கமலஹாசன் இருக்கார் பார்த்தீங்களா. கமலஹாசன் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தல் டயத்தில் திமுகவை மிக கடுமையாக தாக்கி வந்து பேசியிருந்தார், டிவியெல்லாம் போட்டு உடைச்சாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணா அறிவாலயம் அதாவது திமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்து இருக்காரு. காரணம் என்ன, ஒரு எம்பி சீட்டு, ராஜ்யசபா எம்பி சீட்டுக்காக அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசின எல்லா பேச்சையும் மறந்துட்டு இப்போ திமுகவுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராக வந்து மாறியிருக்காரு. இப்போது கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த சம்பவத்துக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக போய் ஆறுதல் சொல்வதற்காக அவர் வந்து போயிருக்காருங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் பேசினதுக்கு இப்போ பாஜகவினர் அதிமுகவினர்லாம் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. இப்படி இல்லாமல் முட்டுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயம் வந்து கமலஹாசன் அவர்கள் சொன்னது வந்து என்ன தெரியுமா, அதாவது இப்போது சாலை விபத்து வந்து நடந்துருச்சு அப்படின்னா போக்குவரத்தையும் நம்ம வந்து துண்டிச்சு விட்றோமா, இல்லை இல்லை வேகமாக போகக்கூடாது, அந்த வேகம் இவ்வளோ தான் போகணும் இவ்வளோ தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை இல்லை அதுக்காக தான் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே வந்து கட்டப்பட்டிருக்கு. அது மாதிரி தான் இப்போ மதுபானம் குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் குடிக்கவே கூடாது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. மிதமாக குடிக்கலாம், மிதமாக குடிங்க அப்படின்னு வேணால் நம்மளால் வந்து சொல்ல முடியும். டாஸ்மாக் கடைகளுக்கு பக்கத்தில் அப்படி ஒரு விழிப்புணர்வு பதாகைகள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் பேசியிருக்காரு. என்னென்னா குடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதான், மிதமாக குடிங்க அப்படின்னு வந்து சொல்லணுமா, இப்படி இல்லாமல் முட்டுக் கொடுக்குறது அப்படின்னு கடுமையாக எதிர்கட்சிகள் எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு ஆய்வு முடிவு வந்து வெளிவந்திருக்குங்க. என்ன தெரியுமா, தமிழகத்தில் மதுபான கடைகளை டோட்டலாக ஒழிக்கணும், மதுபான கடைகள் இருக்கக்கூடாது, மதுவிலக்கு அப்படிங்கிற நிலைமையை நோக்கி கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு இதைவிட ஒரு புள்ளி விவரம் தேவையில்லை. என்ன புள்ளி விவரம், தமிழகத்தில் கைம்பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளவு கைம்பெண்கள் இருக்காங்கன்னா 38.5 லட்சம் கைம்பெண்கள் வாழ்கிறாங்க, இப்போ வசிக்கிறாங்க. 38.5 லட்சம் கைம்பெண்கள், கணவனை இழந்தவர்கள். இதில் 38% பேரின் கணவர்கள் எப்படி தெரியுமா செத்து போயிருக்காங்க, போதையில் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு, ஒரு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. தெரியுதா எவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனை இது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நிச்சயமாக மதுவிலக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைகள்லாம், இப்போவே ஏகப்பட்ட தலைமுறைகள் பாஸ் மார்க் வாங்குறானோ இல்லையோ டாஸ்மாக்கு தான் போய்க்கிருக்கான். ஸோ அது மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி சமூகம் வந்து நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு குடிக்கக்கூடாது, குடிக்க விடக்கூடாது கவர்மெண்ட்டு அப்படிங்கிறதான் மோட்டிவாக இருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் கமலஹாசன் என்ன சொல்கிறாரு, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, மிதமாக குடிங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிருக்காரு. இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிருக்காங்க. இது வந்து முதல் டாப்பிக்கு. இன்னொரு ஒரு புகைப்படம் கூட பார்க்க முடிஞ்சுச்சுங்க. என்ன தெரியுமா, என்னென்னா நெய்வேலின்னு நினைக்கிறேன், அந்த நெய்வேலி அந்த பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான்னா, ஃபுல்லாக போதையை வந்து போட்டுட்டு மின்சாரம் போகக்கூடிய அந்த பிரேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரேக்கர் அந்த பெட்டி மேலே ஏறி வந்து படுத்திருக்கான், அந்த புகைப்படத்தை வந்து பார்க்க முடியுது. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், சம்பவம் செய்த யோகி ஆதித்யநாத் அரசு அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு. சற்று முன் குவியும் பாராட்டுக்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு. இப்போது காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா, பொதுவாக இப்போ தமிழகத்தில் தமிழக அரசாங்கம் என்ன முடிவெடுப்பாங்க, ஒன்று அந்த காவலரை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஆயுதப்படை ஸோ இது மாதிரி வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுவாங்க, இல்லைன்னா சஸ்பெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதை நம்ம பரவலாக நம்ம பார்ப்போம். ஆனால் காவலரை வந்து அந்த தகுதி குறைப்பு, அவர் என்ன பொசிஷனில் இருக்காரோ அதை விட கீழே வந்து கீழ் பொசிஷனுக்கு அவரை வந்து குறைக்கிறது இல்லை டிஸ்மிஸ் பண்ணுறது, இது அவ்வளவா நம்ம வந்து பார்க்க முடியாது. யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு தரமான, அவருடைய கவர்மெண்ட்டு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கேளுங்க. என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டிஎஸ்பி இருக்காருங்க, ஓகே, கிரிபா சங்கர் கனுஜியா தான் அவருடைய பேர். அவர் பார்த்தீங்கன்னா 2021 ஜூலை இந்த காலகட்டத்தில் அவர் உன்னாவ் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா யூபியில், அதில் சர்க்கிள் ஆஃபீஸராக வந்து இருக்கார். சர்க்கிள் ஆஃபீஸராக இருக்கும்போது எஸ்பி கிட்ட போய் லீவு வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. எதுக்குப்பா லீவு அப்படின்னு எஸ்பி கேட்க, இவர் ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரச்சனை, அதனால் உடனடியாக எனக்கு வந்து சில நாட்கள் லீவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிள் ஆஃபீஸராக இருந்த கிரிபாசங்கர் கனுஜியா வந்து சொல்லியிருக்காரு. இப்படி லீவு போட்டுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருனா, அதுக்கப்புறம் ஆளையே காணோம், ஓகே. ஃபோன் வந்து மனைவி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க, ஃபோன் வந்து போகலை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து தொடர்பு கொண்டு பார்த்துருக்காங்க, அந்த நம்பரும் போல எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பதறி போய் கணவனுக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த கிரிபாசங்கர் கனுஜியாவுடைய மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்பி கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி என்னுடைய கணவர் வந்து சில நாட்களாக அவருடைய ஃபோன் வந்து ரீச் ஆகலை, ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிக்கு பெரிய ஒரு ஷாக்கு, என்ன ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லீவு கேட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் போல ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர்கிட்ட இது குறித்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு எஸ்பி. காவல்துறையினர் அந்த
சர்க்கிள் ஆஃபீஸராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஃபோனை எந்த சிக்னலுக்கு கீழே சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா கான்பூர் இருக்குது பார்த்தீங்களா, கான்பூரில் ஒரு ஹோட்டலை வந்து காட்டுது. அந்த ஹோட்டலில் தான் அந்த இடத்துல தான் அவர் வந்து அவருடைய மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. காவல்துறையினர் அந்த ஹோட்டலுக்கு போய் விசாரணை நடத்தும்போது ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு பெண் கான்ஸ்டபுள் போலீஸ் கான்ஸ்டபுளோட இருந்தது தெரிய வருது. இந்த ரிப்போர்ட்டை வந்து காவல்துறையினர் எஸ்பி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த காவல்துறை சர்க்கிள் ஆஃபீஸருக்கு எதிராக விசாரணை நடத்த எஸ்பி வந்து உத்தரவை பிறப்பிக்கிறாரு. விசாரணை ஒரு பக்கத்து நடக்குது. இன்னொரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் ஆஃபீஸர் கிருபா சங்கர் கனுஜியா பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியாக ப்ரொமோட் வந்து ஆகுறாரு. இந்த ரெண்டு வருஷத்தில் டிஎஸ்பி ஆயிடுறாரு. அந்த விசாரணை 2-3 வருஷமாக நடந்து அந்த விசாரணையுடைய ரிப்போர்ட் வந்து இப்போ சமீபத்தில் ஃபைனலாகி முடிஞ்சு டிஜிபி கிட்ட அந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று மனைவியை வந்து ஏமாத்திருக்காரு. ஓகே, ரெண்டாவது என்னென்னா லீவு வேணும் ஃபேமிலியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி லீவு வாங்கி அவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு. ரெண்டு, மூணாவது தன்னுடைய பதவியை பயன்படுத்தி தன்னுடைய பதவியை வந்து மிஸ்யூஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ரிப்போர்ட்டில் வந்து இடம்பெற்றிருக்கு. இதன் காரணமாக யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, டிஎஸ்பியாக இருந்தவரை மறுபடியும் கான்ஸ்டபுள் வந்து ஆக்கியிருக்காங்க. எப்படி தகுதி குறைப்பு, டிஎஸ்பியாக இருந்தவரை இப்போ வந்து கான்ஸ்டபுளாக மாற்றிருக்காங்க. அவர் மறுபடியும் இப்போ கான்ஸ்டபுள் அப்படிங்கிறத ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது. அவர் ஃபஸ்ட்டு கான்ஸ்டபுளாக இருந்து தான் பல வருடங்கள் பணியாற்றி ப்ரொமோஷன் ஆகி இப்போ டிஎஸ்பியாக வந்திருக்காரு. டிஎஸ்பியாக வந்து பண்ண தப்புக்கு மறுபடியும் கான்ஸ்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு யோகி அரசாங்கம் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்கு. இதுக்கு நிறைய பேர் பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.